செல்வரின் வைஃப் சூரியஸ்ரீ பேசுகிறேங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாவாக இருக்குது, எதுலேயும் உண்மை கிடையாது. என்னையும் ஏமாற்றி நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை ரொம்ப வறுப்படுத்து, ரொம்ப டென்ஷன் பண்ணி, டார்ச்சர் பண்ணி, எல்லாமே பண்ணி ஒரு லேடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு மனைவிங்கிறதுக்கு எனக்கு வந்து டைவர்ஸே கொடுக்கல. எப்படி ரெண்டாவது மனைவி வரும்? இந்த உடைச்சது எல்லாமே நானும் சாட்சி, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எந்த அதாச்சும் கிடையாது, எல்லாமே ஒரு ரவுடிசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடு எப்படி வாங்கினது? அந்த வீடு வந்து நான் வந்து என் காசு, நான் வந்து கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு, நான் சம்பாதிச்ச காசில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த வீடு எனதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பேரில் நான் வாங்கினது தப்பு தான், எனதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு? அவங்க கொடுக்குறது மொத்தமாக காசும் கொடுக்கல. இப்போ கார் பார்க்கிங் கேட்குறது வந்து அவங்களுக்கு இது கிடையாது, அறக்கத்து கிடையாது. அவங்க கொடுத்ததே வந்து 12 லட்சம் கொடுத்துருக்காங்க, 36 லட்சம் பேங்க்லேருந்து போயிருக்கு, 25 லட்சம் கொடுத்ததுங்கிறது போய் தான். 12 லட்சம் யார் கொடுத்தது? அது எல்லாமே இந்த காசு எல்லாமே நானே கொடுத்தேன். இப்போ இது வரைக்கும் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறதும் எல்லாமே வந்து என்னோடய காசு தான் போயிடுச்சு. 36 லட்சம் எப்படி யார் யார் ஷூரிட்டி போட்டிருக்கோம்? நான் அந்த இதுக்கு வந்து பேங்க் ஷூரிட்டி கூட நான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன், ஏதோ ராமூர்த்தி என்ன போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து கிடையாது. இப்படியே போனால் எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றி இப்போ என்னை வந்து 20 காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்கிட்ட வந்து பரத்துவேன். எனக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு ஒன்றுமே, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பிரச்சனையிலே வந்து பிச்சை இருக்கிற ரேஞ்சில் இருக்கும்போது நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டை நான் சம்பாதிச்சு நான் அவங்களுக்கு சோறு போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இது அவங்களே பேட்டியில் கொடுத்துருக்காங்க, பிக் பாஸில் சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதோட இதெல்லாம் கூட எங்கிட்ட இருக்குது, ஆனால் இப்போ நான் கொண்டு வரல, வீட்டில் இருக்குது. இன்னொரு வாட்டி நான் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறப்போ. இப்போவும் வந்து சரவணன் வந்து எதிர்த்தாப்பில் ஒரு டிரைவரை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, குடி வச்சுருக்காங்க. அதனால் இது எது எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து சரவணன் வச்சுருந்த அந்த லேடி தான் காரணம். என் உயிரத்துக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ.